ரொம்ப பிடிக்குமா மெஹந்தி? அப்படியா? ஓகே. ஸோ ஓகே, இதே பண்ணனால பண்ணலாம். இந்த ஸ்மால் டீடைல் மட்டும் ரொம்ப ஸ்மால் சார்ஜ் நம்ம கிட்டே போட்டால் அது மட்டும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வச்சு போட்டுக்கலாம், கொஞ்சம் டீடைலில் கம்மி பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அப்போது நம்ம பிளான் பண்ணுங்கள் ஒரு இந்த பேட்டர்ன், அதுக்கு பதிலாக இங்கே ஃபுல்லாக இது வந்துட்டு இங்கே வந்துட்டோம், அதுக்கப்புறம் நம்ம இங்கே வச்சு குரூப் மாதிரி மணி மாதிரி கூட கொடுத்துக்கலாம். ஓகே. ஸோ அந்த நம்ம ஃபிங்கர்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த டிசைன்ஸ்லாம் ரெடி பண்ணிக்கலாம். ஹே எவ்ரிவன், திஸ் இஸ் ராஜேஷ், ஃபவுண்டர் ஆஃப் H2o Tattoo ஸ்டுடியோ. இன்னைக்கு நம்ம ஒரு டாட்டூ பண்ண போறோம். அந்த டாட்டூ என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கேர்ளுக்கு அவங்களோட ஹேண்ட்ல இந்த நெயில இருந்து எண்டு இங்க வரைக்கும் ஒரு ஒரு 25% ஸ்லீவ் கம்ப்ளீட் ஆன மாதிரி ஆயிரும். ஸோ அந்த டாட்டூ தான் பண்ண போறோம். டிசைன் நீங்க பாத்துருப்பீங்க, ஒரு மண்டல டிசைன்ஸ், இது கூட இன்க்ளூடிங்கா ஃபிங்கர்லயும் போடணும்னு இருக்காங்க. ஆக்சுவலா பேசிக்காவே ஃபிங்கர்ல போட்டா கொஞ்சம் பெயின் வந்து எப்பயுமே அதிகமா தான் இருக்கும். நான் சொல்லிட்டேன் அவங்ககிட்ட முன்னாடியே பெயின் இருக்கும்ட்டு, அதெல்லாம் பரவாயில்ல. ஆக்சுவலாக ஜென்ரல் நான் ஒரு டைலாக் சொல்லுவேன் இல்லையா, பிடிச்சா பெயினை வந்து கேர் பண்ணிக்க கூடாதுன்ட்டு அந்த டைலாக் அவங்க எனக்கு விட்டுட்டாங்க. ஸோ டாட்டூ என்னன்னா, ஸோ ஃபைனலாக அவங்களுக்கு கொஞ்சம் ஹேண்ட்மேடு டிராயிங்கும் பண்ணி டாட்டூ பண்ண வேண்டியது இருக்கு, அண்ட் ஆல்சோ ஸ்ட்ரென்ஸ்லையும் பேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கு. ஸோ இது இங்கேருந்து இங்கே இருந்தபோது தனித்தனி பார்ட்டாக பிரிஞ்சிடும் ஃபிங்கர். ஆக்சுவலாக நம்மளுக்கு ஒர்க்கை கொஞ்சம் ஹெவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒர்க் பண்ணும்போது பாருங்க. எக்ஸ்பைரி செக் பண்ணிக்கோங்க. ஓகே. 2022 ஓகே. இப்போ இந்த டாட்டு தான் போட போகிறோம். ஸோ பார்த்துருப்பீங்க, என்னடா பில்டப்லாம் ஹெவியாக இருந்தது, ஒரே ஒரு ஃபிங்கரில் போட்டிருக்கேன் அப்படின்ட்டு நினைப்பீங்க. ஆக்சுவலாக என்ன விஷயம்னா, இது நான் ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த ட்ரா பண்ணது எல்லா ஃபிங்கர்லையும் நான் பண்ணி அதுக்கப்புறம் நான் டாட்டூ பண்ணேன்னா அதுக்குள்ளே அழிஞ்சிடும் நான் வைப் பண்ணி வைப் பண்ணி. ஸோ ஒரு ஒரு ஃபிங்கராக முடிச்சுட்டு வந்தால் அப்படியே கரெக்டாக ஒரு பொசிஷன் நின்றோம் இல்லையா. ஸோ நின்ற உடனே நாங்கள் சாப்பிட்ற வேலையை பார்த்துட்டு வந்து திருப்பி ஸ்டார்ட் பண்ணிப்போம். ஸோ ஒரே அடியாக நம்ம இப்போ ட்ரா பண்ணிட்டு ஸ்ட்ரென்சிலாக பேஸ் பண்ணிட்டோம்னா அது அலையாமல் பார்த்தீங்கன்னா அதுவே பெரிய விஷயமா இருக்கும். அதனால தான் இந்த சின்ன டாட்டூவாக ஸ்டார்ட் பண்ணுறோம். ஐ மீன் பிள்ளையா சொல்லி போடுறோம். ஸ்டார்ட் பண்ணுவோம். பார்த்தே இல்லையா, ஒரு ரியாக்ஷனுமே இல்லை. ஆக்சுவலாக பெயின் வந்து ஈஸியாக பேர் பண்ணுறோம் நாங்கள் ஃபிங்கரில். ஆக்சுவலாக டேட்டு போட்டால் செம்ம பெயினாக இருக்கும். ஒரு டேட்டு அடிச்சாருன்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும், ஃபிங்கரில் போட்டால் செம்ம பெயின் இருக்கும். ஸோ இந்த ரியாக்ஷனுமே இல்லாமல் இருக்காங்க. அந்த என்ன திங்க் என்னென்னா, ஃபிங்கரில் போடுறப்போ இந்த ஃப்ளஷ்ஷு கம்மியாக இருந்ததுன்னா ஈஸியாக போனோட டச் ஆகுன்றதுனால இங்கு வந்து உள்ள இன்ஜெக்ட் ஆகுறது கஸ்டமர் வரனால டீப்பாக போடும். ஸோ அதுவும் இன்னும் பெயினிங்காக இருக்கும். ஜென்ரலாக நீங்கள் ஒரு மாதிரி ஸ்ட்ரக்காக இருக்கிறீங்களா சார் தமிழ், அந்த ஃப்ளோ வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்களா? நீங்கள் எங்கே நேட்டிவாக இல்லை எங்கே வந்துருக்கீங்க? நான் சென்னையில் தான் பிறந்தேன். ஓகே. ஆனால் ஒரு 5 வயசுல நான் அமெரிக்காவுக்கு கலிஃபோர்னியாவுக்கு மூவ் பண்ணேன். கலிஃபோர்னியா? ஓகே, மூவ் பண்ணிட்டீங்க. இப்போ எப்போ வந்தீங்க? இப்போ வந்து காலேஜுக்காக திருப்பி இந்தியாவுக்கு வந்துட்டேன். எப்போ? எப்போ? ஃபெப்ரவரி வந்தேன். ஃபெப்ரவரி? ம், ஃபெப்ருவரிங்களா? ஃபெப்ருவரி. ஃபெப்ருவரி ஸ்பெல்லிங் வந்து ஆர் இருக்கு. ஓகே. ஓ, ஆக்சுவலா இவங்க வந்து கலிபோர்னியாலேருந்து வந்திருக்காங்க, அதான் அவங்களோட தமிழ்ல லைட்டா ஸ்லிப்பிங் இருக்கு. இல்ல, லோக்கல் லாங்குவேஜ் தான் பேசுறாங்க. புரியுது இல்ல? அது மட்டும் புரியுது. புரியுது இல்ல? அவங்க பேசுற லோக்கல் லாங்குவேஜா இருக்கு இல்லையா? இங்க இருக்கவங்க ஜெனரலா அப்படி தான் பேசுறாங்க. ட்விஸ்ட் போட்டுருக்கேன். புரியல. என்னோட ட்விஸ்ட், என்னோட வெர்ஷனோட தமிழ் நான் பேசுறேன். இந்த வேலியா டவுன் இங்க வரணும்.
டவுன் அங்கதான். ஓகே. ஓகே, ஆக்சுவலாக எனக்கு டவுட்டு, உங்கள் ஊரில் இப்போது நீங்கள் சொன்னீங்களா கலிஃபோர்னியாவில், ஸோ இப்போ நாங்கள் ஜென்ரலாக நாங்கள் வந்துட்டோம், நாங்கள் ட்ராவல் பண்ணணும், ஒரு ஜஸ்ட்டு நாங்கள் ஒரு டூரிஸ்டராக வந்திருக்கோம் அப்படின்னா எக்ஸ்பென்சிவ் எப்படி இருக்கும், இல்லை நாங்கள் அங்கே ஸ்டே பண்ணியிருந்தா நாங்கள் அங்கேயே இருக்கோம் அப்படின்னா நாங்கள் சர்வைவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவாகும், எக்ஸ்பென்சிவாக? நீங்கள் ட்ராவல் பண்ணோம்னா ஹோட்டல் வெலை ஜாஸ்தி. ஆனால் எங்கள் ஊரில் ஏர்பிஎன்பி கேட்டிருக்கீங்களா? ஏர்பிஎன்பி, ஏர்பிஎன்பினா ஒரு ஆப்பு. ஓகே. நம்ம வீட்டு வாடகை விடுற மாதிரி ஒரு ஆப். வாடகை, வீட்டு வாடகை, வாடகை. ஸோ அது வந்து ஆப் மாதிரி, அது இப்போ இங்கே ஜஸ்ட் ஓயோன் இருக்குல்லடா, அந்த மாதிரியா ஒரு ஆப் மாதிரி, அதில் நம்ம வேணும்னா சீப்பாக இருக்கும். கிச்சன் தருவான், ஒரு ரூம் தருவான், லிவிங் ரூம் இருக்கும். ஓகே. அதில் போனால் ஒரு $50 ஒரு நைட்டு. ஒன் நைட், ஒன் டே. $50 ஒரு நைட்டு, ஒரு நைட்டு தங்குற மாதிரி. ஓகே, $50. கம்பெனி அதனால டெக் இண்டஸ்ட்ரி பெருசா இருக்குல்ல, அதனால காஸ்ட் ஆஃப் லிவிங் ஜாஸ்தி. ஓகே ஓகே. சோ அங்க வர்க் பண்றவங்க அங்க தான் ஸ்டே பண்ண வருவாங்க அப்படிங்கிறதுக்காக அந்த காஸ்ட் அதிகமா இருக்கு. ட்ரெயின் ஏத்தா ஒரு $10 $12 சிட்டிக்கு போயிடலாம். டிஸ்டன்ஸ் தானா அங்க இருந்து சிட்டிக்கு போறதுக்கு? டிஸ்டன்ஸ் ஒரு 30 நிமிஷம் ஆகும். 30 நிமிஷம் ஆகும் ட்ரெயின்ல, 30 நிமிஷம் 1 hour ஆகும். நம்ம நம்ம கார்ல போனா, கார்ல போனா 20 நிமிஷம் ஆயிடும் சிட்டிக்கு போறதுக்கு. 20 நிமிஷம் தானா? அப்ப ட்ரெயின் தான் ஸ்பீடா போகும், அது ஸ்லோவா இருக்கு ட்ரெயின். ஆனா ட்ரெயின் வந்து சுத்தி போகும்ல, ஸ்ட்ரைட்டா போகாது. ஓகே. ஊர் ஊரா கொஞ்சம் சுத்தி போகும். ஆனா கம்மி வேலை. நம்ம கார்ல போனா எக்ஸ்பென்ஸ் அதிகம் ஆகும். ஜாஸ் ஜாஸ் எங்க ஊர்ல சிட்டிக்கு போனா பார்க்கிங்கும் கிடைக்காது. ஓ, கார் வைக்கிற எல்லாரும் கார் தானே எடுத்துருவாங்க. எங்க ஊர்ல பைக் ஸ்கூட்டர் கம்மி, எல்லாரும் கார் தான் எடுத்துருவாங்க. கார் தான், கார், பஸ், ட்ரெயின். ஓகே. கேஸ் உண்டா? கே, பெட்ரோல், பெட்ரோல் ஜாஸ்தி. சோ ஒரு நாள் சர்வே பண்ண, ஒரு நாள் தங்கறதுக்கே $50 ஆகும். வெளியில போய் சாப்பிடணும்னா ஒரு $15 per day per meal. ஒரு மீல், ஓகே. நீங்க காலையில சாப்பிட்டா ஒரு $15 ஆகும். ஏன்னா டிப் போடணும்ல, எங்க ஊர்ல டிப் கல்ச்சர் இருக்கு. டிப்ஸ், டிப்ஸ் ஒரு 15% 20% டிப் கொடுக்கணும். அப்படியா? இப்ப நிறைய கொடுக்கணும், ஏன்னா கொரோனால 15 ஒரு டிப் 20% நம்மள சர்வ் பண்றவங்க டெஃபினட்டா கொடுத்தே ஆகணும்ன்ற மாதிரிங்களா? இல்ல, டெஃபினட்டா கொடுக்கலாம் தேவையில்ல, ஆனா தப்பா நினைச்சுப்பாங்க கொடுக்கலன்னா. அப்படியா? அப்ப டெஃபினட்டா கொடுத்துதானே வரும். ஆமா, தப்பா நினைச்சுப்பாங்க, சண்டைக்கு வந்துருவாங்களா? இது அவங்க சண்டைக்கெல்லாம் வர மாட்டாங்க, ஆனா மனசுக்குள்ள திணிப்பாங்க. நீங்களா வந்துறீங்களா? எல்லா டைமும் போகுது, போகும்போது 50-20% டிப் குடுக்கிற மாதிரி தான் காசு எடுத்துட்டு போவேன். நாங்க கூட டிப்ஸ் வாங்கிப்போம். நினைச்சிருப்பாங்க அதான் ஃபுல் பேமெண்டே வாங்குறீங்களே. அது ஓனருக்கு. ஓனர் நீங்க இல்லையா? நான் ஓனர் கிடையாது. நீங்க யாரு? நான் டாட்டா ஆர்டிஸ்ட். டாட்டா ஆர்டிஸ்ட் ஓனர் இல்லையா? கிடையாது. யார் ஓனர் அப்ப? ஓனர் உங்களுக்கு யார்
ஸோ அந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபிங்கரில் இருக்க டேட்டோ ஃபேட் ஆகிறதுக்கு சான்சஸ் மேக்ஸிமம் இருக்குது, ஒரு 70%. சிலருக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்டேபிள் ஆகிடும், சிலருக்குலாம் திருப்பி ரீடச்சப்லாம் பண்ணணும்னு ஆகாது. ஸோ உங்களுக்கு அகெயின் ஃபியூச்சரில் உங்களுக்கு இது ஃபேட் அவுட் ஆச்சுன்னா வந்து டச்சப் பண்ணிக்கோங்க. ஓகே, இங்கே தான் இருப்பீங்களா? எங்கேயும் போக மாட்டீங்க, அதனால் கண்டிப்பாக பண்ணுறோன்றான். ஸோ தேர்ட் ஒன்னு அந்த அவங்க ஃப்ரெண்டு டேட்டோ ஆர்டிஸ்ட்டு, ஆக்சுவலாக அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதோட விளைவு தான் இப்போ நம்ம பண்ணுற கரெக்ஷன்ஸ். செட்டிங் டாட்டோ, ஸோ இருக்கிறதுலே இதாக வெரி டீட்டெயில் டாட்டோ டைம் அப்படியே எடுக்கும் நினைக்கிறேன். நினைக்கல எடுக்கும் எடுப்போம். இவ்வளோ நேரம் ட்ரைஸ் பண்ணி எதுவுமே இல்லை தானே பார்க்குறேன் இதில் இருக்கு. ஸோ இந்த ஷீட்டோட ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஏ4 ஷீட்லேயே மேக்ஸிமம் நான் இந்த ஏ4 ஷீட்லேயே வந்து கட் பண்ணி பேஸ்ட் பண்ணியிருப்பேன். பட் இப்போ இந்த ஹேண்டில் நம்பது இதில் இவ்வளோ பெண்டு இருக்குது இல்லையா? ஸோ இந்த பெண்டில் வந்து இந்த ஏ4 ஷீட் வச்சிங்கன்னா கரெக்டாக பேஸ்ட் ஆகாது. அதுக்காக தான் இந்த பட்டர் ஷீட்டில் வந்து ட்ரேஸ் பண்ணி இது பண்ணுவோம். எல்லாம் மேக்ஸிமம் நீங்கள் டாட்டு வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க இந்த பட்டர் ஷீட்டில் பண்ணுறது. ஸோ அதுக்காக தான் இது ரொம்ப சிங்கியாக இருக்கிறதுனால, ரொம்ப தின்னாக இருக்கிறதுனால ஈஸியாக வந்து கையோட கையாக நல்லா பிடிச்சிக்கும்.
அப்படின்னும் போது நம்மள ஸ்டென்சில் வந்து மிஸ் ஆகாது. அதுவே இதை பண்ணீங்கன்னா அங்கங்கே கேப் இல்லை, மடிப்பு இல்லை, ஒரு இடம் தூக்கும், ஸ்டென்சில் பேஸ் பண்ண முடியாது. ஸோ டேட்டோ ஆர்டிஸ்ட் டேட்டோ கற்றுக்கிறவங்களுக்கும் இந்த மெசேஜ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சென்டர்ல தானே வேணும், வீடியோல பார்த்தா தெரியும் இந்த கவர் வந்து ஆல் சைடு ஃபோல்ட் ஆயிருக்கும், நல்லா பேஸ்ட் ஆயிருக்கும். ஷோ பண்றேன் சரௌண்டிங்ல ஃபுல்லா காட்டுறேன். ஸோ ஃபோல்ட் ஆகி நல்லா பெண்ட் ஆகிருக்குங்களா? இதுவே நீங்கள் ஏஃபோர் ஷீட்டில் பேஸ்ட் பண்ணால் அப்படி ஆகிறதுக்கு சான்சஸ் கிடையாது. ஸோ ஸ்டென்சில் சரியாக பேஸ்ட் ஆகாது, உங்களுக்கும் அது வந்து கன்வீனியண்ட்டாக இருக்காது. அதுக்கப்புறம் நீங்கள் டேட்டை போடும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கிட்டத்தட்ட எவ்வளோ நேரம் ஆயிடுச்சுலாம்? காலையிலேருந்து போட்டு இருக்கோம், 12 மணிலேருந்து. பார்க்கறது சின்னதாக இருக்கிற மாதிரி இருந்திருக்கும், ஆனால் அதில் இருக்க டீட்டெயில் தான் விஷயம். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட 8:00 ஆயிடுச்சு. அப்படின்னு லஞ்ச் எல்லாம் முடிச்சு பண்ணதுக்கப்புறம் எனிவேஸ் ஃபைனலாக முக்கிய தடுமாறி மோதி முடிச்சாச்சு. அண்டு அவங்களோட ரிவ்யூவை எப்பயுமே கஸ்டமர் தத்துவாங்க இல்லையா? ஹாய், என்னோட பேர் ஸ்வேதா. ஆக்சுவலாக இந்த டாட்டூ வந்து ஒரு கொஞ்ச நாளாக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் போடுறதுக்கு. நான் சென்னையில் தான் பிறந்தேன், ஆனால் அமெரிக்காவில் வளர்ந்து திருப்பியும் காலேஜ்க்கு இங்கே வந்தேன். என் ஃப்ரெண்டு அமெரிக்காலேருந்து வந்து அவள் சொன்னான் இந்த டாட்டூ ஸ்டுடியோ ஏரியாவில் பெஸ்ட்டு, நல்லாயிருக்கும்னு. அதனால இங்கே வந்து ஒரு சூப்பரான ஒரு மெஹந்தி மாதிரி ஒரு டாட்டூ போட்டிருக்கேன். ஆக்சுவலாக நான் ஒரு மெஹந்தி ஆர்டிஸ்ட்டு, அதுக்காக ஒரு ரெப்ளிகேட் பண்ணுற மாதிரி ஒரு டாட்டூ கேட்டேன். இவங்க வந்து என்னோட சிம்பிள், நிறைய சிம்பிள் விரலில் போட்டிருக்காங்க. இந்த யூனலோம் சிம்பிள் வந்து புத்திசமில் அது லைஃபோட மிமிக் பண்ணுற மாதிரி, ஸ்டார்டிங் ஆஃப் லைஃப், எண்டிங், என்லைட்டன்மெண்ட், அந்த மாதிரி ஒரு பாத்வே போடுது. இதில் வந்து நான் ஜோடியாக் சைனு, நான் ஒரு கேன்சர் சைனு, அதனால ஒரு 3 போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கடைசி கையில் பிங்கியில் வந்து ஒரு 3rd eye போட்டிருக்கேன். ஓகே, ஃபைனலாக அவங்க என்னதான் அவங்க யூஎஸ் போயிட்டு வந்தாலும் இங்கே சென்னையில் வந்ததுனால அவங்க ஏன்னா தமிழ் எப்படி தமிழ் மாதிரி பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லிடலாம். ஸோ அவங்க யூஎஸ் போயிட்டு வந்தாலும் இங்கே சென்னையில் வந்து நம்ம ஸ்டுடியோவில் போகிறாங்க இல்லையா, நம்ம ஸ்டுடியோவில் ஆப்வியஸாக நம்ம தமிழில் பேசுவோம், அதனால் அவங்கள கம்பல் பண்ணி தமிழில் ரிவ்யூ கொடுக்க வச்சுருக்கோம். ஸோ அதான் எனிவேஸ் கைஸ், தேங்க்யூ.